ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம்னு பல விதமான ரசங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சீசனில் இந்த ஒரு ரசம் கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசனாக இருக்கக்கூடிய மாங்காயை வச்சு மாங்காய் ரசம் தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். இது செய்கிறது எந்த அளவுக்கு ஈஸின்றது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு மாங்காவை தோல் சீவி எடுத்திருக்கேங்க. ஸோ ஸ்லைசஸாக போட்டு தோல் சீவி எடுத்திருக்கேன். தோல் சீவின அந்த ஸ்லைசஸை வந்து இந்த மாதிரி ரஃப்பான ஒரு பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ தட்டு போட்டு மூடி இது வெந்து வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்து இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம ஸ்பூனாலேயே வந்து மேஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து இந்த மாதிரி ஸ்பூனாலேயே வந்து மேஷ் பண்ண ஈஸியாக முடியுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவும் வந்து பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து அரைச்சோம். ஸோ குறைன்னு அரைச்சதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா புடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்புக்கு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த மாங்காவோடைய புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அப் பண்ணிவிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிறப்போ நம்ம காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு அப்படியே வந்து டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாங்காய் புளி தண்ணி ரசத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரசத்தில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான மாங்காய் ரசம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம சர்வ் பண்ணுறதாலும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான மாங்காய் ரசம் ரெடி பண்ணியாச்சுங்க. நார்மலாக நம்ம வந்து பூண்டு ரசம், மிளகு ரசம், அப்புறமா தக்காளி ரசம்னு பல விதத்தில் ரசம் செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி சீசனாக இருக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.